ஜேஎஸ் ஆடியோ ரேடியோ நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் திருக்கொண்டா ராமரத்னம் ராஜசேகரன் பேசுகிறேன். இன்று 20 ஆகஸ்ட் 2021. ஆப்கானிஸ்தானின் செய்திகள். அது என்னவென்றால், தாலிபான் அமைப்பு ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய பிறகு காபூலில் உள்ள ஏர்போர்ட் மட்டும் அமெரிக்காவின் கைப்பிடியில் உள்ளது. அமெரிக்கா என்ன கூறுகின்றது என்றால், அவர்களுடைய ஆட்கள் 5200 பேர் இன்னமும் உள்ளனர். அவர்களை எல்லாம் அமெரிக்காவுக்கு கொண்டு சென்ற பிறகு காபூல் ஏர்போர்ட்டை தாலிபான்களிடம் ஒப்படைப்போம் என்று கூறியுள்ளார். தாலிபான்கள் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சிதான், ஷரியத் சட்டம் அங்கு அமுலில் வரும் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் முன்பு போல் இருக்காது, இப்பொழுது மக்களுக்கு சுதந்திரம் இருக்கும் என்று கூறுகின்றனர். ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் செய்திகளை பார்த்தால் அங்கு பெண்களுக்கு இன்னமும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. அதாவது, செய்தி வாசிப்பாளர் ஒரு பெண் அங்கு செய்தி வாசிக்க செல்லும்போது அங்கு அனுமதி தரவில்லை, ஆனால் ஆண்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து விட்டனர். அந்த பெண் இப்பொழுது மீடியாவில் பெண்களுக்கு சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை, வேலை செய்வதற்கு அனுமதி இல்லை என்று கூறியிருக்கிறாள். ஆப்கானிஸ்தானத்து கொடியை 100 மீட்டர் வரை நீளமுள்ள கொடியை அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது தாலிபான்கள் அந்த கொடியை கீழே இறக்கிவிட்டனர். இவர்களுக்கு அதுபோல் கொண்டு செல்ல அனுமதி தரவில்லை. தாலிபான்கள் ஒவ்வொரு வீடாக சென்றும் ஒவ்வொரு அலுவலகமாக சென்றும் அங்கு சோதனைகள் செய்கின்றனர். என்னென்ன ஆர்ம்ஸ் அண்ட் அம்னிஷன் வைத்துள்ளார்கள் அவர்களெல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள். பெண்கள் அங்கு உள்ளவர்கள் குடும்பத்தினர் கேட்டால், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம், உங்களுக்கு எதற்கு துப்பாக்கிகள் என்று கூறிவிடுகின்றனர். 2 நாட்கள் முன்பு விமானத்தில் தொங்கியபடி 2 பயணிகள் கீழே விழுந்தனர். அவர்களை இன்று அடையாளம் கண்டுள்ளார்கள். ஒருவர் அதில் டாக்டர் என்றும் மற்றொருவர் கால்பந்து வீரர் என்றும் கூறுகின்றனர். நமது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் வழியாக வர்த்தகம் நடந்து கொண்டிருந்தது. ஆப்கானுக்கு செல்லும் வண்டிகள் தற்பொழுது தாலிபான்கள் நிறுத்திவிட்டனர். நமது இந்திய தூதரகத்தில் கொண்டிருந்த 200 பேர்களை அங்கு தாலிபான்களுடன் பேசி அவர்கள் பந்தோபஸ்தில் காவலில் உள்ள ஏர்போர்ட் வரை அவர்கள் பந்தோபஸ்துடன் கொண்டு வந்து இறக்கிவிட்டார்கள். 5 கிலோமீட்டர் தான் இருந்தாலும் வந்து சேர்வதற்கு 5 மணி நேரம் ஆகியுள்ளதாம். ஏனென்றால் வழி முழுக்க நெரிசல்களும் கூட்ட நெரிசல்களும்